சிரியா தொடர்பாக துருக்கியும் ரஷ்யாவும் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி நவம்பர் முதலாம் தேதியில் இருந்து சிரியாவுக்குள்ளே இரு நாடுகளின் ராணுவங்களும் கூட்டாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட உள்ளன என அறிவித்துள்ளார் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் துருக்கி சிரியா எல்லை அருகே சிரியாவின் ஏழு கிலோமீட்டர் அகலம் உள்ள பகுதியில் நடைபெற உள்ளது இந்த கூட்டு ரோந்து துருக்கி ஜனாதிபதியின் கூட்டை வேறு விதமாக சொல்வதென்றால் நவம்பர் முதலாம் தேதிக்கு முன் சிரியாவின் ஏழு கிலோமீட்டர் அகலம் உள்ள அந்த பகுதியில் இருந்து குர்தீஷ் இயக்கத்தினர் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் இந்த பகுதியை பாதுகாப்பு வலயம் அதாவது சேஃப் ஜோன் என்கிறார் துருக்கி ஜனாதிபதியர் டோகன் இதே பாதுகாப்பு வலயத்தை அமைப்பதற்குத்தான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார் துருக்கி ஜனாதிபதி அமெரிக்காவும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்ததே தவிர அதை செயற்படுத்த முன்வரவில்லை காரணம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என துருக்கி கூறும் குர்தீஸ் இயக்கம் அமெரிக்காவின் நிழலில் இயங்கிக் கொண்டிருந்தது அவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அமெரிக்காவால் எப்படி சொல்ல முடியும் எனவே துருக்கியுடன் பேச்சுவார்த்தையை இழுத்துக்கொண்டு கொண்டு சென்றார்கள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அமெரிக்காவை உதறிவிட்டு நேரே ரஷ்யாவுக்கு சென்று ரஷ்ய ஜனாதிபதி போட்டியினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இருதரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் உருவாகியது ஒப்பந்தப்படி முதலாம் தேதிக்கு முன் குர்திஷ் இயக்கத்தினரை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு அந்த பகுதி முழுவதையும் ரஷ்ய துருக்கி ராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் முதலாம் தேதி இந்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டால் அதில் துருக்கிக்கு இருப்பது ஒரே ஒரு பலன்தான் அந்த பலன் துருக்கியின் எல்லை அருகே சிரியாவுக்குள் குர்திஷ் இயக்கத்தினர் இருக்க மாட்டார்கள் ஆனால் ரஷ்யாவுக்கு நிறைய பலன்கள் உள்ளன ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கணிசமான எல்லை பகுதி வரப்போகிறது என்பது ஒரு பலன் இரண்டாவது பலன் குர்திஷ் இயக்கம் அங்கே இருந்து அகன்று விட்டால் அவர்களை திரையாக பயன்படுத்தி கொண்டு அங்கே இருக்கும் அமெரிக்காவும் அங்கிருந்து வெளியேற வேண்டியிருக்கும் ஏனென்றால் அங்குள்ள எண்ணெய் வயல்களை காத்து நிற்கும் குர்திஷ் இயக்கத்துக்கு நாம் பாதுகாப்பு கொடுப்பதற்கே எமது இராணுவம் அங்கே நிற்கிறது என்பதே அமெரிக்காவின் வாதம் குர்திஷ் இயக்கமே அங்கே இல்லை என்றால் பாதுகாப்பு கொடுக்க அமெரிக்க ராணுவமே அங்கு தேவையில்லை மூன்றாவது மற்றொரு பலனும் உள்ளது ரஷ்யாவுக்கு அது என்னவென்றால் குர்திஷ் இயக்கத்தை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு ரஷ்யா ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து போட தேவையில்லை அந்த காரியத்தை துருக்கியே பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் அதை துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் ஏற்கனவே அறிவித்தும் விட்டார் குர்தீஷ் இயக்கத்தை ரஷ்யா அங்கிருந்து வெளியேற்றாவிட்டால் எமது ராணுவம் அந்த காரியத்தை செய்யுமென அறிவித்து விட்டார் அவர் எனவே ரஷ்யா நடப்பவற்றை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கலாம் மொத்தத்தில் நவம்பர் முதலாம் தேதி துருக்கி அமெரிக்கா குர்தீஷ் இயக்கம் ஆகிய மூன்று தரப்புக்கும் சிக்கல் உள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த ஷோ